ஓம் சாந்தி. என்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். நாங்கள் தொண்டு செய்கின்றோம். இந்த தொண்டு இரண்டு வகைப்படும். ஒன்று ஆன்மீக தொண்டு, இன்னொன்று பௌதீக தொண்டு. இரண்டு வழிமுறைகளின் ஊடாகவும் நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்றோம். இதுதான் எங்களுடைய இலக்கும் கூட. ஆன்மீக பணி செய்வதில் இருந்து பௌதீக பணி செய்வது முற்றிலும் வேறுபட்டது. பௌதீக பணி வந்து என்னை வருத்தி மற்றவர்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கலாம். அதாவது மெழுகுதிரி மாதிரி என்னை உருக்கி மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு பசியாக உள்ளது, அதே நேரம் இன்னமொருவரும் பசியுடன் வந்திருக்கிறார். ஆகவே நான் நினைத்தால் என்னுடைய பசியை தாங்கி கொண்டு மற்றவர்களுக்கு அந்த பசியை போக்க முடியும். இது பௌதீக தொண்டு. இதுவும் நன்மை பயப்பதுதான். இதற்கும் பெருந்தன்மை வேண்டும். ஆனால் ஆன்மீக பணியை அவ்வாறு செய்ய முடியாது. ஆன்மீகம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் விழுமியங்களை கிரகிப்பது. இதுதான் ஆன்மீகம், இதுதான் ஆன்மீக முயற்சி. ஆன்மீக பணி என்பதும் கூட மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களில் உள்ள பலவீனங்களை அகற்றி விழுமியங்களை மேலோங்கச் செய்வது தான் ஆன்மீக பணி. இந்த ஆன்மீக பணி வந்து பௌதீக பணி மாதிரி செய்ய முடியாது. அதாவது ஆன்மீக பணி வந்து என்னை உருக்கி மற்றவர்களுக்கு பாதை காட்ட முடியாது ஆன்மீகத்தில். அதனால்தான் ஆன்மீகம் வந்து முதலில் எனக்கு தெளிவாக வேண்டும். அதாவது ஆன்மீகத்தில் நான் முதலாவது நான் ஈடேற வேண்டும். என்னை ஈடேற்றினால்தான் மற்றவர்களுக்கு பாதையை காட்ட முடியும். அதாவது நான் பயந்து கொண்டு மற்றவர்களுக்கு பயப்படக்கூடாது என்கின்ற வழியை என்னால் காட்ட முடியாது. முதலில் நான் பயத்திலிருந்து விடுபடுவதற்கு நான் முயற்சிக்க வேண்டும். என்னை எந்த அளவுக்கு நான் பயத்திலிருந்து விடுவிக்கின்றேனோ அந்த அளவுக்குத்தான் நான் மற்றவர்களை பயத்திலிருந்து விடுவிக்க முடியும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் நம்புவார்கள். அதனால்தான் ஆன்மீகம் வந்து பௌதீக பணியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. நாங்கள் அனைவரும் ஆன்மீக பணியை செய்ய விரும்புகிறோம். அதனால் எங்களை ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடேற்ற வேண்டியது அத்தியாவசியமாகும். அதனால்தான் ஆன்மீகத்தில் ஈடேற்றுவதற்கு எங்களுக்கு ஆன்மாவை பற்றி முழுசான தெளிவு வேணும். நான் யார் என்பது, நான் யார் என்பது அதாவது விளங்கிக் கொள்வது வேறு, உணர்வது வேறு. என்னை உணர்வதற்கு நான் ஐந்து விகாரங்களை வெல்ல வேண்டும். ஐந்து விகாரங்களின் ஏதாவது ஒரு விகாரத்தின் சுவடு என்னை ஆட்கொண்டாலும் கூட நான் என்னை உணர முடியாது. அதனால்தான் நாங்கள் மற்றவர்களை விகாரத்திலிருந்து விடுபடும் சேவையை செய்ய வேண்டுமாக இருந்தால் நான் முதலில் விகாரத்திலிருந்து விடுபட வேண்டும். அதனால தான் நாங்கள் ஆன்மீகத்தில் விகாரத்திலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் ஆன்மீக பணியை நான் ஆற்ற முடியும். ஆகவே நான் முதலில் கவனம் செலுத்த வேண்டியது சுயத்தில். நான் எந்தளவுக்கு என்னை ஐந்து விகாரங்களில் இருந்து விடுவித்து தெய்வீகத்தை கிரகிக்கின்றோம் அந்த அளவுக்கு தான் மற்றவர்களுக்கு பாதையை காட்ட முடியும். ஆன்மீக ஈடேற்றம் மட்டும்தான் நிரந்தரமானது, உத்தரவாதம் அளிக்கக்கூடியது. நாங்கள் பௌதீகமான உதவிகள் செய்வது தற்காலிகமானது என்றால் நாங்கள் சாப்பாடை கொடுத்தால் அவருடைய பசி போகும், ஆனால் பசி மீண்டும் வரும். ஆகவே அந்த பசியை அவர் ஈடு செய்கிறதுக்கு இன்னும் அவர் தேடிக்கொண்டு இருக்க வேண்டும். அவருக்கு நிரந்தரமான தீர்வு கிடையாது. ஆனால் ஆன்மீகத்துக்கு வழியை காட்டினமாக இருந்தால் ஆன்மீகம் வந்து அவருக்கு நிரந்தரமான தீர்வாக அமையும். அதனால தான் நாங்கள் மிக முக்கியத்துவம் கொடுப்பது ஆன்மீக சேவைக்கு. அதாவது ஆன்மீக தொண்டு தான் எங்களுடைய இலக்கு. பௌதீக தொண்டு செய்வதற்கு உலகத்தில் பல பேர் உள்ளார்கள். அது பௌதீக தொண்டு செய்வதற்கு அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஆனால் ஆன்மீக தொண்டு செய்வதற்கு அவர்கள் முதலில் நன்மை
நல்லவர்களாக ஆக வேண்டும். அதுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். இதில் நான் என்ன ஈடேற்றுகிறேனாக இருந்தால் அதன் மூலம் மற்றவர்கள் நன்மை அடைவார்கள். ஆகவே சுயத்துக்கான சேவையும் அது உலகத்துக்கான சேவை தான். என்னுடைய சுயமாற்றமும் கூட மற்றவர்களுக்கு தூண்டுதலை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் தெய்வீகத்தை கிரகிப்பதற்கு ஒரு காரணமாக அமையும். ஆகவே ஆன்மீகத்தில் நான் என்ன செய்தாலும் அது சேவையாகத்தான் அமையும். ஆன்மீகத்தில் என்ன செய்தாலும் என்று கேட்டால் சுயத்துக்கு நான் என்ன செய்தாலும் அது சேவையாகத்தான் அமையும். அவை என்னை ஈடேற்றுவது மற்றவர்களை ஈடேற்றுவதற்கு ஒரு வழியாக அமையும். ஆகவே சுயத்துக்கான சேவையும் பொதுமக்களுக்கான சேவை தான். ஆகவே நாங்கள் முற்றுமுழுதாக எங்களை ஆன்மீக பணியில் ஈடுபடுத்தி மற்றவர்களை நாங்கள் ஈடேற்றுவோம். ஓம் சாந்தி.